வணக்கம் வந்தனமே நமஸ்கார். ஸோ வெல்கம் டு என்டி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்டி டாக்ஸில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம எல்லாருமே இந்த முக்தி பேர், பிறவாநிலை, இறைத்தன்மையோடு ஒன்றரை களத்தல், சிவத்தன்மையோடு மறுபடியும் ஒன்றரை களத்தல் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு அதுக்கு முயற்சியும் செய்கிறோம் பார்த்தீங்களா. இது வந்து புரிதலின் அடிப்படையில் வந்தவர்களுக்கு இது சரி, புரிதல் இல்லாதவர்களுக்கு இந்த உலக வாழ்வும் இதில் இருக்கக்கூடிய சுகங்களுமே சரி, அவரவர் கண்ணோட்டத்திற்கும் அவரவர் அவருடைய பார்வைக்கும் தேவைக்கும் எது சரியோ அது சரி. ஸோ இந்த இடத்துல எதுவும் தவறு அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடியது இந்த முக்தி பேருக்கு போகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முயற்சியிலையும் பயிற்சியிலையும் ஈடுபட்டு கொண்டு இருக்கக்கூடியவர்களை மட்டும் பார்ப்போம். உலக வாழ்வில் இருக்கக்கூடியவர்கள், நான் இப்போ இந்த மாதிரி முக்தி பேருக்கு போகக்கூடியவர்களை பார்க்கும் பொழுது பிழைக்க தெரியாதவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சில் இருப்பாங்க. அவங்களுக்கு அது சந்தோஷம், சரி சந்தோஷம், ஏன்னா நாமும் ஒரு கட்டத்தில் அந்த இடத்துல இருந்திருப்போம். இன்னும் நமக்கு அந்த இடத்துல ஒரு ரெசிடியூ இருக்க தான் செய்யுது, நமக்கு அந்த இடத்துல விருப்பம் போக தான் செய்யுது. அட்லீஸ்ட் இந்த இடத்துக்கு வந்துட்டோமேங்கிறது முன்வினை கர்மம் அப்படிங்கிறதுனுடைய புண்ணியத்தில் அப்படிங்கிறதுனால மனசில் வேண்டிட்டு சாமியை நீ இன்னும் கொஞ்சம் வேகமாக நீ அந்த இடத்துல கூப்பிட்டு போயிரு வேண்டுறதுக்காக அது புண்ணியம் கிடைக்குது, அது வரைக்கும் சந்தோஷம் இல்லைங்களா. நம்ம அவர்களை குறை சொல்ல வேண்டாம், நம்மை முன்னேற்றிக்கிறதுக்கு மட்டும் நம்ம வழி அப்படிங்கிறத பார்ப்போம். சரி, இப்போ இந்த முக்தி பேர் அப்படிங்கிறது, பிறவாநிலை, சிவதன்மையோடு ஒன்றரை களத்தல் அப்படிங்கிறது போகிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு அந்த ஒரு வழிப்பாதையை காட்டி கொடுப்பது அப்படிங்கிறது யார் செய்வா அப்படின்னு கேட்டால், தெளிந்த நற்குரு செய்வார் அப்படிங்கிறது தான் உண்மை நிலை. நீ எந்த ஒரு இறையை வேண்டுகிறாயோ அந்த இறையே உனக்கு குருவாக வரும். நீ கனிந்திருக்கக்கூடிய காலத்தில், இந்த கனிந்திருக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறது என்ன, நீ வந்து மனப்பக்குவம் அப்படிங்கிறது ப்ராப்பராக வந்துருச்சு உனக்கு. முன்னாடி வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு கிடந்தாலும் நீ போய் தடுப்பியாக இருக்கும், உங்கூட இருக்கக்கூடிய அழுவாங்க, நீயும் அழுவியாக இருக்கும், உங்கூட இருக்கவங்க சிரிப்பாங்க, நீயும் சிரிப்பியாக இருக்கும், எல்லா சராசரி வேலையும் பண்ணுவாங்க, இல்லை அவங்க எங்கேயாவது அடிச்சுக்கிட்டு இருப்பான், இவனுக்கு வேறு இது இல்லை அப்படின்ட்டு நம்ம பேச மாதிரி எல்லா நிலைகள்லையுமே சராசரி மனிதனாக உன்னுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் உள்ளுரை அப்படிங்கும் பொழுது என்றென்றைக்கும் இறைத்தன்மையை தவிர வேறு எந்த ஒரு நிலையும் இருக்காது. நான் செய்தேன் அப்படிங்கிற அந்த ஒரு வாயாரமும் வார்த்தை வராது, மனதாரமும் அந்த வார்த்தை எழாது, திருவருள் குருவருள் அப்படிங்கிறதோட மனசு நிற்கும். இதுதான் கனிந்த நிலை. ஆனால் இன்னும் ஒரு சின்ன பிரேக் இருக்குது, அந்த பிரேக் அவங்கனால உடச்சி மேலே போகிற அளவுக்கு இன்னும் புரிதல் இல்லை. அந்த கொஞ்சம் அப்படி கையை கொடுத்து இப்படி தூக்கிட்டு போனோம்னா போதும், அந்த லேசாக அந்த கதவை திறந்து காமிச்சா போதும், அந்த கேப்பை பிடிச்சிட்டு அந்த கதவை முழுசாக நம்மளால் திறந்துட முடியும். அந்த நிலையில் இருக்கும், அந்த கனிந்த நிலையில் இருக்கும். அந்த நேரத்தில் குரு வருவார். அந்த குரு அவர் எப்படிப்பட்டவர், அவர் ஆல்ரெடி கதவு திறந்தவங்க மேலே போனவர், அதனால தான் அவர் தெளிந்த நற்குருன்னு சொல்கிறோம். அவர் வந்து நம்மளை மேலே போகிறதுக்குண்டான வழிபாதையை காட்டி கொடுப்பார். இன்றைக்கி அன்ஃபார்ச்சுனேட்லி அப்படி யாரும் நம்ம கண்ணு முன்னாடி அட்லீஸ்ட் இப்போ வரைக்கும் யாரும் இல்லை, வருவார்களாக இருக்கும், இப்போ வரைக்கும் யாரும் இல்லை. ஒருத்தர் நம்ம கை காட்டலாம், நம்மளை நாமளே ஏமாற்றிக்கிட்டு இவங்க பெரியவங்க இவங்க பெரியவங்கன்னு நம்மளை நாமளே ஏமாற்றிக்கிட்டு சொல்லிட்டு நம்ம வந்து கை காட்டிக்கிட்டே இருக்கலாம். பட் திருப்பவும் சொல்கிறேன், தவறு ஒன்றும் கிடையாது. அவரவர்னுடைய இடத்திலிருந்து பார்க்கக்கூடிய ஒரு கோணத்திற்கு அது சரி, நான் யாரையுமே குறை சொல்லலை. உங்களுடைய விருப்பம் எதுவோ அது சரி, நான் என்னுடைய கண்ணோட்டத்தை சொல்கிறேன், அப்படி எடுத்துக்கங்க. சரி, இப்படி இருக்கும், தெளிந்த நார் குரு வரும்பொழுது நம்மளை காப்பாற்றி கொண்டு போவார் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பள்ளிகள், நிறைய முறைகள் அப்படிங்கிறது வந்து இந்த முக்தி பேர் போகிறதுக்கு உண்டான வழியை காட்டி கொடுப்பதாக இருக்க தான் செய்கிறது. ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு இடத்துக்கு போவதும் அது ஆயுசு பூரா அந்த ஒன்றிலேயே இருக்கக்கூடியவர்கள் உண்டு, அது எவ்வளவோ பரவாயில்ல. அவர்கள் முக்தி பேருக்கு போனார்களோ போகலையோ அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆரம்பத்திலேருந்து முதல் வரைக்கும் கடைசி வரைக்கும் ஒரே நிலையை பின்பற்றி அவர்களுடைய புரிதலையும் உடல் நிலையும் ஒரு நிலைக்கு பக்குவப்படுத்துவதற்கு ஒரே பயிற்சியை கடைபிடிச்சி கொண்டு போயிட்டே இருப்பாங்க, அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, அதுதான் சரியும் கூட. அந்த கேட்டகரிக்கு போகாமல் இப்போ ரெண்டு பேருமே முக்தி பேருக்கு போகலை, ஆனால் ஒருத்தராவது கடைசி வரைக்கும் ஒன்றிலேயே இருந்து அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டார், இது சரி, இதுதான் உண்மை, திருவருள் நமக்கு கொடுத்த வரம் அப்படிங்கிறது இதுதான். நம்ம ஒரு கனிந்த ஒரு நிலையில் இருந்திருந்தோம்னா குரு வந்திருப்பார், கூப்பிட்டு போயிருப்பார் அப்படிங்கிற ஒரு நினப்பு இருக்கும். ஒரு சிலர் இல்லைங்க, இவர் தாங்க கரெக்டான ஒரு குரு அப்படின்னு நம்ம நம்பிட்டால் அது பின்னாடியே போயிட்டு இருப்போம். அப்படி இன்றைக்கி நிறைய பேர் உண்டு. இந்த கேட்டகரியில் இருக்கவங்க பிரச்சனை இல்லை. ஒரு கேட்டகரியில் அடுத்த கேட்டகரி எடுத்து பார்த்தோன்னு வச்சுங்க, ஒரு பத்து வருஷம் ஒரு இடத்துல இருப்பாங்க, இன்னொரு ரெண்டு வருஷம் இன்னொரு இடத்துல இருப்பாங்க, அப்புறம் ஒரு மூணு வருஷம் இன்னொரு இடத்துக்கு போவாங்க, அப்புறம் ஒரு நாலு வருஷம் அங்கே இடத்துக்கு போவாங்க, அடுத்த வருஷம் ஆளே இருக்க மாட்டாங்க. இப்போ இவங்க கடைசி வரைக்கும் போகிற வரைக்கும் ஒரு நிலைப்பாடுமே அவர்களுக்கு வாய்க்காது. எந்த இடத்துல இருக்கிறார்களோ அந்த இடம் அவர்களுக்கு சோறு கண்ட இடம் சொருகங்கிற மாதிரி. இப்போ இருக்கும்பொழுது இதை பயங்கரமாக பாராட்டுவாங்க, ஆனால் இவங்க ஒரு ஒரு எதிர்பார்ப்பு ஒன்று வச்சிட்ருப்பாங்க. முக்தி பேர் அப்படிங்கிறது இது இப்படி தான்,
இது இந்த மாதிரியெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த எதிர்பார்ப்பு எதுவுமே இப்போ இருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கு வாய்ச்சிருக்காதா இருக்கும். வேற ஒருத்தங்க ஏதோ ஒன்று ப்ராப்ளம்ஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த இடத்துல போகும்பொழுது அந்த குருன்னு சொல்லக்கூடிய ஒரு பேசின பேச்சும் கொடுக்கக்கூடியவர்களுடைய செயல்களும் இவர்கள் வந்து பயங்கரமாக அட்ராக்ட் பண்ணியிருக்கும். அப்போ இவ்வளோ நாள் பாராட்டினதை தூக்கி வீசிட்டு புதுசாக இருக்கிற இடத்த பாராட்டிட்டு கொஞ்ச நாள் அங்கே இருப்பாங்க. அப்புறம் அதை விட இன்னும் கொஞ்சம் ஒரு ஜிகினா வேறு ஒரு இடத்துல இருந்ததுன்னா அந்த இடத்துக்கு போவாங்க, அதை விட இன்னொரு ஜிகினா இன்னும் சூப்பராக இருந்தால் அந்த இடத்துக்கு போவாங்க. இப்படியே போய்கிட்டே இருப்பாங்க. இவர்களும் ஒரு நிலை அடைய மாட்டாங்க. இவங்க கூட சேர்ந்து சுற்றுற என்ன சார் குரங்கு தாங்கிட்டது இல்லாமல் மனத்தையும் கெடுத்துதுன்னு சொல்கிற மாதிரி கூட நாலு பேர்த்தையும் சேர்த்திக்கிட்டே சுற்றிட்டே இருப்பாங்க. ஒருத்தருக்கும் ஒரு நிலையுமே அவர்களுக்கு வாய்க்க பெற்றிருக்காது. இதுதான் ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன் இது நடக்குது அப்படிங்கிறத ஒரு கேள்வி கேட்டோன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். பள்ளிகள் பிரச்சனை இல்லை, இந்த ஒரு வழிபாதையை காட்டி கொடுக்கக்கூடிய குருமார்கள்னாலையும் பிரச்சனை இல்லை. அவங்க அவங்களுடைய மெத்தடை பெருசாக பேசுகிறாங்க அப்படின்னா இது ஒன்றும் தவறு ஒன்றும் கிடையாது. ஒரு நல்ல தெளிந்த ஒரு குருவாக இருந்தார் அப்படின்னு சொன்னால் அவர் என்ன சொல்லுவார், அப்பா எல்லா நிலையும் ஒன்றைத்தான் கொண்டு போய் நிற்க போகுது, அது என்னது இது ஏதுமற்ற ஒரு நிலை அனாதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலைக்கு தான் கூட்டிகிட்டு போகுது. அந்த அனாதி அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன, அது எல்லாமானது. எல்லாமானது எப்படி வேணாலும் ஏறலாம். ஒரு மலை இருக்குது, மலையினுடைய முகட்டுக்கு நீ போகணும், இந்த ஒரு பாதையில் மட்டும்தான் போக முடியும்னு ஏதாவது இருக்கா? அது 360 பாகையில் நீ எங்கே வேணாலும் ஏறலாம் இல்லையா? ஒரு மலையை சுற்றி நீ எங்கே வேணாலும் மலை ஏறலாம். ஆனால் போய் சேரக்கூடிய இடம் மோகடு தான். அந்த கடந்து வரக்கூடிய பாதை வித்தியாசமாக இருக்கும், ஒரு ஒருத்தருக்கும் அனுபவம் வித்தியாசமாக இருக்கும் அந்த பாதையை பொறுத்து. ஆனால் மேலே போய் நின்னோம்னா எல்லாருக்கும் பார்க்குறது ஒரே பார்வையாக தான் இருக்கும். இதுதாங்க எளிமையான ஒரு விளக்கம். பயணிக்கக்கூடிய பாதை ஒரு ஒரு மாதிரி இருக்குமா இருக்கும். கூட்டிகிட்டு போகிற ஆளும் அந்த கூட்டிகிட்டு போகிற பாதையை பொறுத்து அவர் வந்து பக்குவமாக கூட்டிகிட்டு போவார். மேலே போய் பார்க்கும்போது எல்லாத்துக்கும் பார்வையை ஒரே மாதிரி தான் இருக்கும். இதுதான் வந்து முக்தி பேருக்கு உண்டான ஒரு நிலை. இதை ஒரு நல்ல குரு சொல்லி தந்துட்டார் அப்படின்னு சொன்னால் நான் தான் பெருசு, ஏன் இதுதான் பெருசுன்னு அவர் சொல்ல மாட்டார். ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் பார்க்குற எல்லாமே ஒரே பார்வையாக தான் இருக்க போகுது அப்படிங்கிறதும், பயணிக்கக்கூடிய பாதை மட்டும்தான் வித்தியாசமாக இருக்குது, அப்படி ஒரு பாதை நம்மளுடைய பாதைப்பா அவ்வளோதான் அப்படிங்கிற ஒரு தெளிவு உங்களுக்கு கொடுத்துருவார். இந்த தெளிவு உங்கள்கிட்ட கிடச்சிருச்சுன்னா நீங்கள் செய்கிறத தீர்க்கமாக செஞ்சிட்ருப்பீங்க, பிற எதையும் கிண்டல் கேலி செய்ய மாட்டீங்க, ஆர்வமாக படிச்சுக்குவீங்க, அதன் உண்டான நுட்பங்களை எடுத்து இதில் இப்படி இருக்கு இப்படி இருக்கேன்னு குருக்கிட்ட ஆராய்ச்சி கேட்பீங்க, அந்த ஆராய்ச்சிக்கு உண்டான பதில் அவர் சொல்லுவார். அப்போ உங்களுடைய தெளிவு இன்னும் அதிகமாகும். நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துலருந்தே, நீங்கள் பயணிக்கக்கூடிய பாதையில் இருந்தே உங்களுடைய பயணம் அப்படிங்கிறது இன்னும் சீரும் சிறப்புமாக போகும். நீ இந்த இடத்துலையும் இந்த பயணிக்கக்கூடிய பாதையை விட்டு தடம் புரளவே இல்லை, ஆனால் அறிவு கூடிக்கிட்டே இருக்கு, பயணிக்கக்கூடிய பாதை இன்னும் தெளிவாகிட்டே வந்துக்கிட்டே இருக்குது. குரு நம்மளை இன்னும் வேகமாக வழி நடத்தி செல்வதற்குண்டான ஒரு வழிபாதையாக அந்த இடத்துல அமையுது. இந்த தெளிவு குரு கொடுக்கணும், நம்ம புரிஞ்சு ஏற்றுக்கணும். இது ரெண்டில் எது மிஸ் ஆனாலும் இதை விட்டாது அது விட்டாது அதை விட்டாதுன்னு மலையை சுற்றிக்கிட்டே தான் இருப்போமே, அடிவாரத்தில் மலையினுடைய மேரத்தில் ஏறவே மாட்டோம். இன்றைக்கி அன்ஃபார்ச்சுனேட்லி எல்லாரும் மலை அடிவாரத்தை தான் சுற்றிக்கிட்டு இருக்கமே தவிர மலை மேலே ஏறுறதே கிடையாது. இதை சொன்னால் நிறைய பேர்த்துக்கு பிடிக்கிறதே இல்லை. வந்துட்டேன் ஒரே வார்த்தை உங்களால் என்ன கேட்க முடியும், நீ முக்தி பேருக்கு போயிட்டேன்னு கேட்க முடியும், நான் என்ன சொல்ல போகிறேன் இல்லைன்னு சொல்ல போகிறேன். இது ஒரு பெரிய இதுதான். ஆனால் அட்லீஸ்ட் இதை சொல்கிற அளவுக்காவது எனக்கு ஒரு புரிதல் இருக்கேப்பா. ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் அந்த தப்பெல்லாம் பண்ணியிருந்திருக்கேன். அதனுடைய ஒரு ஒரு விளக்கம் தான் இங்கே வந்து நின்று எது சரி அப்படிங்கிறது பெரியவங்க காட்டி கொடுத்தாங்க. அட்லீஸ்ட் நான் பயணிச்சிக்கிட்டு இருக்கேன், அந்த போகிற பாதையில் இங்கே பாருங்கள் இப்படி நிறைய பேர் தவறு செய்கிறாங்க, ஏன்னா அந்த தவறு நானும் செஞ்சேன், நீங்கள் திரும்பவும் செய்யாதீங்கன்னு சொல்கிறதுக்கு தான் நான் இந்த வீடியோஸ் எல்லாமே தவிர, நான் ஏதோ பெரியாள் மாதிரியோ நான் ஏதோ மலை முகட்டில் போய் நின்று எல்லாத்தையும் பார்த்த மாதிரியோ நான் இங்கே பேச வரல, அதுக்காக சொல்ல வரேன், வேறு ஒன்றும் இல்லை. அப்போது ஒரு இடத்துல இருந்தே புரிதலை வளர்த்திக்கலாம், பல இடங்கள் சுற்றி தான் புரிதலை வளர்த்தணும்னு அவசியம் இல்லை, பண்ணலாம். காலம் அப்படிங்கிறது கரைஞ்சு போயிடும், கனியாது கரைஞ்சு போயிடும். இந்த காலம் கரைவது அப்படிங்கிறது ஒரு பிறப்பில் நடக்கலாம், பல பிறப்புகள்லையும் நடக்கலாம், ஆனால் கனிவுங்கிறது வந்திருக்கவே வந்திருக்காது. அப்படி எத்தனை பிறப்பு எடுத்து மலை அடிவாரத்தை சுற்றி சுற்றியே கனிய போகிறீங்க? ஒரே இடத்த வைராக்கியத்தோடு நின்று எல்லாம் அப்படி பயணிக்கும் பொழுது கூட பயணிக்கக்கூடிய சக பயணி, நான் ஒரு பாதையில் போகிறேன் பக்கத்தில் ஒரு பாதையில் ஒரு போயிட்டுருவேன், வணக்கையா வணக்கம் ராமசாமி என்ன என்ன இது உன்னோட என்ன பா இங்கே பக்கத்தில் போயிட்டுக்கிறேன் இந்த தடத்தில் தான் வரலாம்ல அப்படின்னு, இல்லை இல்லையா இந்த மாதிரி இப்படி இருக்குது ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அப்படியே பேசிகிட்டே வர்றீங்க. டீ டைம் இருக்கும், சரி இருப்பா வர்றேன் நீ போய் டீ சாப்பிட்டுவா அப்படின்னு சொல்லி நம்ம போய் குரு இவரை இப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க குரு நம்ம இந்த மாதிரி இல்லையா அது என்னன்னு சொல்லுங்க அப்படின்னா அவர் நமக்கு தெளிவாக சொல்லுவீங்க, இந்த மாதிரியா இந்த பாதை அவங்க இப்படி தான் ஆரம்பித்தாங்க அதனுடைய காரணத்தினால அவங்க அதில் பயணிக்கிறாங்க, நம்ம இப்படி தான் ஆரம்பித்து அதனால காரணத்தினால பயணிக்கிறோம், இது ரெண்டு ஒன்று தான்.
இது சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் வரத்தான் செய்யுது. நீ வந்து என்ன சின்ன சின்ன கல்லும் கரடையும் தாண்டி போவையாக இருக்கும், அவனுக்கு கொஞ்சம் தூரம் நல்லா நிம்மதியான மண்ணு தரையாக இருக்குமா இருக்கும், அவன் பயணிக்கக்கூடிய பாதையாது, அவனுக்கு ஒரு நேரம் மாறும் வரும், நமக்கு ஒரு நேரம் மாறும் வரும், மேலே போகும்போது எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ சட்டப் அண்ட் கம்பேக் பிஹைண்ட் மீ அப்படின்னு ஒரு கூப்பிட்டு போயிடுவார். சரிங்களா, இவ்வளோதான். இதுக்கு ஒரே இடத்துல இருந்து வைராக்கியத்தோடு பின்பற்றுவதற்கு நாம் தயாராக இருக்கணும். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், ரீசெண்டாக ஒரு ரெண்டு பேர்த்திட்ட கேட்கும் பொழுது, ஒரு விஷயத்தை அவங்க பேசும்பொழுது எனக்கு ஒன்று சொல்லும் பொழுது இப்படி சொன்னாங்க. இப்போ ரீசெண்டாக அவங்கக்கிட்ட பேசும் பொழுது, நான் அதுக்கு போகிறதில்லைங்க, இப்போ வேறு ஒரு பெஸ்ட்டு அவனுக்கு போனங்க. எப்படி பெஸ்ட்டு? அப்போ இப்போ எங்கிட்ட முத முதல் சொல்லும்போது வேறு ஒன்று பெஸ்ட்டாக இருந்தது, இப்போ அதுவும் அந்த பெஸ்ட்டு அதை 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 விட இது கொஞ்சம் ஜிகினாக கூடிருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த தவறை பண்ணாதீங்கிறதுக்காக சொல்கிறேன். அடிவாரத்துலேயே சுற்றிக்கிட்டே இருப்போம், மலை முகட்டுக்கு ஒரு காலத்துலேயும் செல்லவே மாட்டோம். ஸோ இந்த ஒரு புரிதலை வளர்த்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ என்லைட்மெண்ட், அதாவது முக்தி பேர், ஞானம் அடைந்த ஒரு நிலை அப்படிங்கிறது என்ன? ஏதுமற்ற ஒரு தன்மைங்கிறது. ஏதுமற்ற ஒரு தன்மைக்கு எதையாவது ஒன்று பிடிச்சிக்கிட்டு உங்களால் போக முடியாது. எதையோ ஒன்று பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ஏதுமற்ற ஒரு தன்மைக்கு எப்படி போவீங்க? எல்லாத்தையும் விட்டுறணும். அவங்க எந்த அளவுக்கு நம்முடைய பெரியவங்கள் விடணும் அப்படிங்கிறாங்க. சிவபாக்கியசாமி என்ன பாடுறாரு? வேண்டுமென்ற வேட்கையை துறந்தவன் வேண்டுமென்ற அப்பொருள் விரைந்து காணலாகுமேங்கிறார். உனக்கு முக்தி பேறு வேணுங்கிற அந்த எண்ணத்தையே நீ விட்டுறணும். அப்போ ஏதுமற்ற ஒரு தன்மையாக நீ மாறும் பொழுது நீ ஏதுமற்ற ஒரு தன்மையாக மாறிடுற. தண்ணியில் தண்ணி தான் கலக்கும் அப்படின்னு சொன்னால் அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? தண்ணியாக இருக்கணும். நாம் வந்து ஏதாவது ஒரு எண்ணெய் மாதிரி இருந்துக்கிட்டு தண்ணியில் கலக்கணும் கலக்கணும்னா எப்படி கலக்குமோ? கலக்க முடியாது. இவ்வளோதான் புரிதல், வேறு ஒன்றும் இல்லை. சரிங்களா, அப்போது எதையாவது ஒன்று விட போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒன்றை பிடிச்சிக்கிட்டே இருந்துட்டு இதை விடுறேன் இதை விடுறேன்னா விட முடியாது, ஆயுசுக்கும் விட முடியாது. அப்போ நாம் இருக்கக்கூடிய இடத்தை பெருமை பேசுகிறதும் நம்மளுடைய குருமார்களை பெருமை பேசுகிறதும் அது ஒரே பொட்டுக்கு கூட பயன் கிடையாது. பெருமை அப்படிங்கிறது எங்கே வரும் தெரியுங்களா? நம்மளுடைய ஒரு வித்தைக்கோ இல்லை வித்தையை கற்றுக் கொடுத்த குருமாருக்கோ பெருமை அப்படிங்கிறது எப்போ வரும் தெரியுங்களா? அந்த குருவனுடைய சொல்லை கேட்டு அந்த குரு காட்டி கொடுத்த பாதையை பயணித்து அந்த ஒரு நிலையை எய்தி மலை முகட்டுக்கு போய் நிற்கிறேன் பாருங்கள், அந்த ஒரு நிலை மாறுதல், நம்மகிட்ட ஏற்பட்ட நிலை மாறுதல் அப்படிங்கிறது நாம் பின்பற்றிய அந்த ஒரு பாதைக்கும் நம்மளுடைய குருமாருக்கும் ஆட்டோமேட்டிக்காகவே பெருமை சேர்க்கும். பேச 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 பெருமை குன்றுமே அன்றி பெருமை கூடாது. பேச்சு நின்ன நொடிப்பொழுதில் பெருமை தானாகவே வந்து அதிகமாயிடும். ஸோ இதுதான் வந்து உண்மையாலுமே ஒரு ஒரு ஞான நிலை அடைவதற்கும் அதன் ஊடாக சென்று முக்தி பேறு அடைவதற்கும் உண்டான ஒரு வழி. ஏதாவது ஒரு வழியை தீர்க்கமாக பிடிச்சிக்கங்க, அதுக்கு அலசி ஆராய்ஞ்சு பார்த்து ஒரு வழியை தேர்ந்தெடுங்க. ஆனால் தேர்ந்தெடுத்ததற்கு பிறகு எந்த ஒரு மாற்று கருத்தும் வரக்கூடாது. என்ன திருக்குறள் இருக்குல்ல, எண்ணி துணிக கர்மம் துணிந்தவன் எண்ணுவது என்பது இழுக்கு தானே, அதானே அதுதான் குறள் பேர். ஸோ அதனால் யோசித்து ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு இறங்குங்க. ஆனால் இறங்கினதுக்கப்புறம் யோசிக்காதீங்க, அந்த பாதை சரி, குரு கற்றுக் கொடுப்பது சரி அப்படிங்கிறதுல பயணம் பண்ணிகிட்டே இருங்க. குரு மேலே சந்தேகம், யோ நீயே முக்தி பேர் போல் நீ எப்படியே பாடம் சொல்லு, அந்த கேள்வி கேட்காதீங்க. திருவருள் உங்களுக்கு காட்டி கொடுத்த வழி இது. தெளிந்த நற்குரு வருவதற்கு முன்னதாக நீங்கள் கனிவதற்கு ஏதுவான ஒரு பாதை, அதை பயணித்து செல்வதற்குண்டான ஒரு பாதையை வந்து திருவருளும் குருவரும் ஏற்படுத்தி கொடுத்தது இது. இந்த இன்னும் முக்தி பேர் அடையாத குரு உங்களுடைய முடிவு கிடையாது. முக்தி பேர் அடைந்த குருவும் முக்தி பேரும் தான் உங்களுடைய இது. அதற்கு இது ஒரு பாதை, அவ்வளோதான். அந்த பாதை பிடிச்சிக்கிட்டு பேசாமல் பயணம் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுடைய நிலை மாறுதல் தானாக நீங்கள் உணர்வீங்க. அது வரைக்கும் எனக்கு அப்படி ஒரு மேஜிக் நடந்தது, இப்படி ஒரு மேஜிக் நடந்தது, நான் அதை பார்க்குறேன் இதை பார்க்குறேன், உனக்கு என்ன நடந்தது, இவ்வளோ தான் நடந்ததா, ஹே என்னடா எனக்கு இது நடக்க மாட்டேன், இதெல்லாம் அனாவசியம். ஏன்னா எனக்கு நிறைய மெயிலு நிறைய இன்ஸ்டாகிராமில் இது வர, எனக்கு அப்படி ஒரு இது நடந்துங்க, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள், அதை கேட்டு நான் என்னங்க பண்ண போகிறேன், இல்லை அதை சொல்லி தான் உங்களுக்கு என்ன போகுது, உங்களுடைய பெருமை தான் அது பாட ஆரம்பிப்பீங்க. கேட்கும் போது எனக்கு ஒரு அதை கேட்டு தான் நான் எனக்கு என்ன தான் ஆக போகுது. ரெண்டு பேர்த்துக்குமே பயன் இல்லாத ஒரு விஷயம். அதனால் தொடர்ந்து பயணிப்போம். முக்தி பெற விளக்க முடியாத ஒரு விஷயம், விளக்க முடியாததை விளக்குவதற்கு முற்படும் பொழுது அது முட்டாள்தனமாக மாறிடுது. ஸோ தொடர்ந்து பயணிப்போம். நான் முக்தி பெற அடையும் பொழுது நமக்கே அது தெரிய வரும், நம்ம பேசாமல் இருப்போம், ப்ராப்பராக பேசாமல் இருப்போம். அதுதான் உண்மையான சமாதி நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது. உடலும் மனமும் அசையாத அமைதியான ஒரு நிலையில் இருப்போம். உடல் அசைந்தாலும் மனம் அசையாத ஒரு நிலையில் இருப்போம். ஜீவன் முக்தர், விதேக முக்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இரண்டு நிலைகளில் நம்ம பயணிப்போம். சரிங்களா,
ஸோ இதை விளக்குவதற்கு தான் இன்றைக்கு உண்டான பதிவு. பிடிச்சிருந்துருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அது வரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்களிடத்தில் நன்றி.